வாட் ஆர் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் நீர்ணும் யாருக்கெல்லாம் வருதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 25 மேலே இருக்கும், ஹை ஓவர் வெயிட் ஒபெஸ் பேஷண்ட்ஸ்க்கு வர வாய்ப்பு உண்டு. வயசு 45 வயசுக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் இல்லை 3 மாதத்துக்குள்ள 6 மாதத்துக்கு ஒரு முறை சுகரை ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் அப்பா அம்மா இந்த வடி வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருந்தாலும் அவங்க டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பிபி இருக்கிறதோ அவங்களும் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும். இந்த நல்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களும் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும். குழந்தை பேரம்பு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் வந்திருக்கலாம், டெலிவரி ஆனதுக்கப்புறம் நார்மலாக இருக்கலாம். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அவங்களும் அடிக்கடி சுகரை செக் பண்ணி பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் அப்படியே சிலிண்டர் உட்காந்துட்டுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ரொம்ப டிப்ரெஷன் ஹார்மோனல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.